எனக்கானவள் அவள் எபிசோட் 36 பார்ட் 1. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீன் ஸ்டார்டிங் ஆதி ஷியாம் கான்வர்சேஷன். ஷியாம், உனக்கு பாப்பாவை தெரியும், அது எனக்கும் தெரியும்டா. பட் லவ் எப்படா பண்ண என் தங்கச்சியை? ஆதி, அது நான் உன் தங்கச்சியை நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே லவ் பண்ணுறேண்டா. ஷியாம் ஷாக்கா, என்னடா சொல்கிற? ஆதி, ஆமாம் மச்சான், எனக்கு உன் தங்கச்சியை ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து தெரியும், பட் அவளுக்கு என்ன தெரியாது. உன் தங்கச்சிக்கும் என்ன தெரியும்டா, அவள் ஒரு இடத்துல இருக்க மாட்டா. அப்புறம் ஸ்கூலில் ஓடிட்டே அவளோட குழந்தைத்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அவளை ரசிக்க ஆரம்பித்தேன். குழந்தைங்க கூட விளையாடும்போது அவளே குழந்தையாக மாறிடுவாள். சீசியாக கிட் மச்சான். அப்புறம் அவள் ஹெல்பிங் மைண்ட், யாருன்னே தெரியாதவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாள். அப்புறம் அவள் கேரிங்காக இருப்பாள். இதெல்லாம் நான் ரொம்ப ரசித்தேன்டா. அப்புறம் அவள் ஃபீவர்னு ஒரு 5 days வரல. அப்போ நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணேன். அவளுக்கு ஃபீவர்னு நான் அவள் ஃப்ரெண்ட் நித்யாட்ட தான் கேட்டேன். ஷியாம், ஆமாடா, அவள் 11th படிக்கும்போது ஒரு தடவை ஃபீவர் வந்துச்சு மச்சான். ஆதி, அப்போ தான் நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணேன். அந்த 1 week அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ ஃபால் இன் லவ் வித் ஹர். ஆதி கண்டினியூஸ், சீரியஸ்லி எனக்கு அப்பா உன் தங்கச்சின்னு தெரியாது மச்சான், அது தெரிஞ்சிருந்தா நான் லவ் பண்ணியிருக்க மாட்டேன்டா. நோட், ஷியாம் பார்வதி ஆதி ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஆதி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு தான் ஷியாம்கிட்ட சொல்லியிருக்காரு, நேம் மென்ஷன் பண்ணலை. ஷியாம், எனக்கு அப்போவே நீ லவ் பண்ண பொண்ணு என் தங்கச்சின்னு தெரிஞ்சிருந்தா நானே உன்னையும் என் தங்கச்சியும் சேர்த்து வச்சுருப்பேன்டா. ஆதி, மச்சான், நான் இந்த 2 days உன் தங்கச்சிகிட்ட விளையாடினேன்டா, அவள் உன்கிட்ட சண்டை போட்டப்போ என்னோடய மொத்த கதவும் தொலைஞ்சிடுச்சு. அப்புறம் அவகிட்ட நான் அவள் அன்கான்சியன்ஸில் இருக்கும்போது பேசினேன்ல, அப்போ நான் பேச அவள் கண்ணிலிருந்து வர கண்ணீரை பார்த்தேன். அதில் எனக்கான காதலை பார்த்தேன்டா. ஷியாம், நான் ஒன்று கேட்குறேன், அதுக்கான பதில் மட்டும் சொல்லு மச்சான். ஆதி, கேளுடா. ஷியாம் தைக்கத்தோட, நீ பாப்பாவும் நேற்று பார்த்தலடா, அப்போ அவளை பார்த்து ஏன்டா ரியாக்ட் பண்ணலை? ஆதி கண்ணில் கண்ணீரோட, அவள் உனக்கு தங்கச்சியாக இருக்கலாம்டா, பட் அவள் எனக்கு உயிருடா, அவள் இல்லைன்னா நான் இல்லை. ஷியாம் பதட்டமா, டேய் என்னடாச்சு, ஏன் அலற? ஆதி கண்ணில் கண்ணீரோட, டேய் உன் தங்கச்சி என்னை தப்பாக பேசியிருந்தா கூட ஓகே, பட் அவள் என்னோட கேரக்டரை பற்றி தப்பா. ஆதி கண்ணில் கண்ணீரோட, டேய் உன் தங்கச்சி என்னை தப்பாக பேசினாடா, என்னோடய கேரக்டரை பற்றி தப்பாக பேசினா, என்னோடய கேரக்டரையும் என்னோடய காதலையும் தப்பாக பேசினாடா, அதனால் எனக்கு அவள் மேலே இருந்த லவ் வெறுப்பாக மாறிடுச்சுடா. ஷா மைண்ட் பேஸ், அப்போ பாப்பா கோபத்தில் இவங்கிட்ட வாத்தி விட்டுட்டாளா? பாப்பா, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட, இதை கண்டிப்பாக அவன்கிட்ட கேட்பேன், ஆனால் இப்போ இல்லை, நீ கம்ப்ளீட்டாக க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு நீ எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி எனக்கு என் உயிர் நண்பன் ஆதியும் முக்கியம் பாப்பா. ஷியாம், என்னடாச்சி சொல்லு, சொன்னால் தானே சால்வ் பண்ண முடியும், சொல்லுடா. குட்டி ஃப்ளாஷ்பேக் ஓப்பன். ஆதி பார்வதி ஸ்கூல் எண்டிங். ஆதி 12th படிச்சிட்ருக்காரு, அப்போ பார்வதி 11th படிக்கிறார். சீன் ஸ்டார்ட் ஸ்கூல் பிளே கிரவுண்ட் இன் பார்வதி அந்த பிளர் பர்ஷன் ரோஹித். அங்கே ஆதி மட்டும் வராரு பார்வதி பார்க்க. பார்வதி, ரோஹித் இங்கே வாடா. ரோஹித், என்னடா சொல்லாம், ஆதிக்கு இவங்க பேசுறதெல்லாம் கேட்கும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆதிக்கு ரோஹித் பார்வதியை செல்லம்னு சொன்னதும் கோபம் வருது. பார்வதி கோபமா, டே உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அப்படி கூப்பிடாதடா.
ரோஹித் சோகமா, அதாவது ஆக்ட் பண்ணுறான் அப்படி. சாரி பாருமா. பார்வதி, டேய் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு நிக் நேம் வச்சு, ஐ மீன் செல்லம் தங்கம்னு கூப்பிட்ற ரைட்ஸ் என் அண்ணா அண்ணனை மேரேஜ் படிக்க போகிறவருக்கு மட்டும்தான் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிடக்கூடாதுடா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. அண்ணனை பார்வதியே கூப்பிடுடா, தப்பாக சொல்லியிருந்தா சாரி. பட் எனக்கு நீ நிக் நேம் வச்சு கூப்பிட்றது நாட் கம்ஃபர்டபுள் தான் அப்படி சொல்லிட்டு பார்வதி கிளாஸுக்கு போயிடுறான். ரோஹித், பார்வதி நீ எனக்கு மட்டும்தான், உன்னை யாருக்கும் விட்டு தர மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான்னு கோபமாக சிரிக்கிறான். ஆறு இதெல்லாம் கேட்குறாரு. ஆறு மைண்ட் வாய்ஸ், அது நான் இருக்கிற வரை நடக்காது ரோஹித். ரோஹித் கிளாஸ் போக போகிறான், அப்போ தான் ஆதியை பார்க்குறான். ஆதி, ஹாய் ரோஹித். ரோஹித், ஹாய் ஹாய் ஆதி, என்ன பண்ணுற, என்னை எப்படி போட்டு தள்ளலாம்னு பிளானா? ஆதி கோபமா, அந்த மாதிரி சீப்பான கேரக்டர் எனக்கு இல்லை. ரோஹித், அப்போ வேறு என்ன, உனக்கும் எனக்கும் தான் செட் ஆகுது, எப்போ பார்த்தாலும் நீ என் வழியிலேயே குறுக்க வர. நோட், ஆதிக்கும் ரோஹித்துக்கும் செட் ஆகாது, பிகாஸ் ஆதி ஸ்கூல் டாப்பர், அவர் நல்லா படிக்கிறனால ரோஹித்துக்கு அவரை பிடிக்காது. ரோஹித் அவன் மட்டும்தான் கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும்னு நினைப்பான். ஆதி ஃபஸ்ட்டு வர்றதால ஆதி பிடிக்காது. ரோஹித் எப்படிப்பட்டவன்னு ஆதிக்கு தெரியும், ஸோ ஆதிக்கும் அவனை பிடிக்காது. ஆதி, ரோஹித் அவன்கிட்ட பொறுமையாக பேசிகிட்ருக்கேன், என் கோபத்தை கிளறாத, அன்னி நினச்சது எப்போதும் நடக்காது. என் ஃப்ரெண்டோட தங்கச்சிட்ட இப்படி பழகுறல்ல, உன்ன மாதிரி கேடு கட்ட ஜென்மத்துக்கெல்லாம் அவளுக்கு கல்யாணம் ஆகாது. அவள் மனசுக்கு ஏற்ற மாதிரி தான், அவள் மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க கூட தான் நடக்கும். ரோஹித் கோபமா, நோ அவள் எனக்கு மட்டும்தான்டா. ரோஹித் ஆதி அடிக்க போகிறான், அதுக்குள்ளே ஆதி அவனை அடிக்கிறாரு. அப்போ அங்கே பார்வதி வரான், இவங்க ஃபைட்டை பார்த்து பார்வதி கோபமா இவங்ககிட்ட வரான். பார்வதி, ஜஸ்ட் ஸ்டாப் இட். ஆறு அடிக்கிறது ஸ்டாப் பண்ணுறாரு. பார்வதி, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, எதுக்கு இவன் அடிக்கிறீங்க? ஆறு, அது அது வா ஆறு அது வந்துன்னு சொல்ல வரதுக்குள்ள பார்வதி ஸ்டாப் பண்ணிவிட்டு, போதும், என் அண்ணா ஃப்ரெண்டுன்றதுனால நான் பொறுமையாக போகிறேன், இல்லைன்னா அவ்வளோதான். ஆறு, அது இல்லைம்மா, ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு, உனக்கு என்ன இப்போ ஆதாரம் வேணும், அவ்வளோதானு? 1 மினிட்னு அவர் கையில் கட்டியிருக்கிற ஸ்பை கேமரான் ரெக்கார்டில் ஆதி அண்ட் ரோஹித் கான்வர்சேஷன் அண்ட் ஆதி ரோஹித் பேசுனதையும் ஆன் பண்ணுறாரு. பார்வதி அதை கேட்டு கோபமாக ஆதியை அடிக்க வரான், அதுக்குள்ளே ஒரு கை தடுக்குது, அது ரோஹித் தான். பார்வதி கோபமா, இப்படிலாம் எடிட் பண்ணி என்கிட்ட காமிச்சா நான் நம்பிடுவேணா? நீங்கள் இவ்வளோ சீப்பான கேரக்டர்னு நான் நினைக்கல, இனிமே என் மூஞ்சிலே பிடிக்காதீங்க ஆதி. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.